சிலப்போ ஒரு பேங்க்கில் கூட வந்து அடகு வச்சுருப்பாங்க இல்லாட்டி வேறு ஆளுக்கு விற்றுட்டு உங்கள்கிட்ட வந்து விற்கிறதுக்கு ஏமாத்த வேலை கூட ரொம்ப நடக்கும் அதுக்காக தான் வந்து வந்து ஈஸி பார்க்குறது ஈஸி பார்க்குறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் வந்து நான் இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அங்கே போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் கொடுத்துருப்பாங்க அப்போது வந்து இங்கே போனீங்கன்னா இதில் வந்து முன் மின்னணு சேவை அப்படின்னு இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று அப்படின்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து விலங்க சான்று டிக்கில் இருக்கும் இப்போ வந்து இதில் மண்டலத்தை தேர்ந்தெடு மாவட்டத்தை தேர்ந்தெடு அப்புறம் சார் பதிவாளர் அலுவலகம் அதுதான் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கும் பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே தெரியாது என்ன தெரியும் சார் பதிவாள அலுவலகம் எங்கே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மண்டலம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து இங்கே சில குழப்பங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மாவட்டத்தை கொடுப்பீங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்காது உங்களுடைய ஊர் பேருமே இருக்காது ஏன்னா கிராமமும் தேர்ந்தெடுக்க மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒன்று காட்டுறேன் இப்போ வந்து எங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருச்சி தான் வந்து மண்டலமாகவே வரும் இப்போ வந்து எங்களுக்கு இபிபில்லாம் காட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா மண்டலம் பார்த்திங்கன்னா திருச்சி இருக்குது ஆனால் இது இப்போ நான் திருச்சியே இதுக்குன்னு தேர்ந்தெடுத்துக்கிறேன் அடுத்து மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சார் பதிவாளர் அலுவலகம் வந்து இந்த நேம் லிஸ்ட்டில் இல்லை நம்ம ஊர் பேர் வந்து இல்லை அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஈஸி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா வந்து முன்னாடி பிரிக்கும்போது வந்து நம்ம மாட்டம் வந்து வேறு இருந்திருக்கும் அதனால் வந்து அதை போட்டிருப்பாங்க நம்ம இப்போ உள்ள மாற்றோம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு இருந்தோம்னா கிடைக்காது அதே மாதிரி மண்டலமும் மாறி இருக்கும் இதை இதை எப்படி நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பேஜுக்கே வந்துடுறேன் வந்துட்டு இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க உங்கள் அதிகார எல்லையை தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு தெரு பேரோ இல்லை உங்களுடைய கிராமத்து பேரோ இங்கே கொடுக்கணும் கிராமத்து பேர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பஞ்சாயத்து ஒரு பத்து கிராமம் ஒரு அஞ்சு கிராமம் பெரிய ஊரை அஞ்சுனா ரெண்டு கிராமம் சேர்ந்து கூட வந்து ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும் அதனால் வந்து உங்களுடைய பஞ்சாயத்து பேரை தான் கொடுக்கணும் உங்கள் ஊர் பேரை டைரெக்டாக எந்த ஊர் நிலம் இருக்கோ அந்த ஊர் பேரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணக்கூடாது அந்த நிலம் இருக்கிற ஊர் எந்த பஞ்சாயத்தில் சேர்ந்தது அந்த பஞ்சாயத்துடைய பேர் என்ன அதை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும் இப்போ நான் வந்து பஞ்சாயத்துடைய பேரை கொடுத்துட்டேன் பேரை கொடுத்து இங்கே சமர்ப்பி அப்படின்ற இதை கிளிக் பண்ணுறேன் அதோட நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சாயத்தோட பேரை மட்டும் தான் கொடுத்தோம் அப்போது சார் பதிவாளர் எங்கே இருக்கிறாங்க இந்த ஊர் எந்த மாவட்டம் மாவட்டம் நமக்கு வந்து புதுக்கோட்டை தான் ஆனால் முன்னாடி பிரித்தது வந்து காரைக்குடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்புறம் மண்டலம் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மதுரை அப்படின்ட்டுருக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுடைய லேண்ட் இருக்கு அந்த நிலத்துடைய கரெக்டான விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் அதனால் ஃபஸ்ட்டு எந்த பஞ்சாயத்தில் அந்த நிலம் உட்படுதுன்னு பார்த்துட்டு அந்த பஞ்சாயத்தை போட்டுன்னு கொடுத்தாவே மற்ற 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 டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மதுரை காரைக்குடி மிமிஷல் அடுத்து உங்களுடைய அந்த பஞ்சாயத்து பேர் வந்துருச்சு சரி இப்போ நம்ம வந்து ஈஸியாக உங்களுடைய வில்லங்க சேனலில் செக் பண்ணிடலாம் மின்னணு சேவைக்கு வாங்க இதில் வந்து வில்லங்கம் ஒரே இது மட்டும்தான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து உங்கள் மண்டலத்தை தேர்வு செய்கிறோம் மண்டலம் வந்து எங்களுக்கு வந்து நில கண்டுச்சு மதுரை அடுத்து நான் வந்து புதுக்கோட்டை நினச்சிட்டு இருந்தேன் இதில் வந்து காரைக்குடி இப்போ சார் பதிவாக நமக்கு தெரிஞ்சு போச்சு மீ மிஷல் அடுத்து நீங்கள் எப்பிலேருந்து எப்போ வில்லங்கம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இங்கே வந்துட்டு கேலண்டர் கொடுத்துருப்பாங்க இதை வந்து இந்த கேலண்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி வரையும் காட்டும் அதுக்கு மேலே வந்து இதில் இருக்காது அதனால் வந்து எது நீங்கள் வந்து எழுபத்தஞ்சிக்கு கீழே பார்த்துக்கலாம் எழுவத்தஞ்சிக்கு மேலே நீங்கள் பார்க்க முடியாது சரி நான் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கே போடுறேன் போட்டு என்ன ஒரு டேட்டு வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துக்கிறேன் ஒன்றாந்தேதி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முடிவு நாள் முடிவு நாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்கா அதனால் வந்து ஒன்று ஜூலிலே கொடுக்குறேன் பன்னெண்டுக்கு வந்து தென்னம்லாம் கிடைக்காது பதினொன்றுக்கு தென்னால் கூட கிடைக்குங்க நான் வந்து ஒன்றுக்கே போட்டுக்கிறேன் ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது அப்புறம் எந்த கிராமம் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த நிலம் இருக்கிற ஊரே இங்கே காட்டும் அந்த ஊரை போயிருங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க நம்ம ஊரை தேர்ந்தெடுத்தாச்சு இப்போ வந்து இங்கே வந்து புலையன் உட்புரிவுன்னு தேவைப்படும் இதில் வந்து உங்கள் பட்டா இருந்துச்சு அப்படின்னா பட்டாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புலையனும் உட்புரியன்னு கொடுத்துருப்பாங்க இல்லை புலையன் உட்பு என்ன தெரியும் பட்டா நம்பர் தெரியாது கூட நீங்கள் பார்க்கலாம் எதுவுமே தெரியாது எனக்கு பட்டா நம்பரும் தெரியாது புழையன்னு தெரியாது உட்புறும் தெரியாது ஆனால் பட்டா யார் பேரில் மட்டும் இருக்குதுன்னு தெரியும் தெரிஞ்சால் கூட போதும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம் அது அதெல்லாம் எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணலாம் இதில் தான் இதான் பட்டா சிட்டா பார்க்குற வெப்சைட்டு இதை வந்து பேர் மட்டும் இருந்தால் எப்படி நம்மளுடைய பட்ட நம்பரோ புல நம்பர்னு தெரிஞ்சிக்கிறேன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வேணால் அந்த கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் அது மூலமாக நீங்கள் உங்களுடைய புலையனை தெரிஞ்சுக்கலாம் சரி நான் இப்போ ஒரு புலையனு கொடுக்குறேன் உட்பிரிவு அதை கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேருன்றதுல இதை கிளிக் பண்ணுங்க சேர்ந்ததோடு இங்கே வந்து க்ரீன் கலரில் வந்து நம்ம கொடுத்த எல்லாமே இங்கே ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த இருக்க கேப்சா அது மேலே இங்கே டைப் பண்ணிக்கோங்க அதோடு இங்கே தேடு அப்படின்னு இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதோட இது வந்து பதிவு இது வந்து டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கார்டு ரெட் கார்டில் இருக்குதுல இதை கிளிக் பண்ணி சரின்னு கொடுத்துருவேனா ரெட் ரெட் கார்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் அவங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணனா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஒன்று ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது கொடுத்த ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க இது வந்து எத்தனை பேர் பேருக்கு கை மாதிரி இருந்துச்சோ அத்தனை பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரே ஒரு ஆளுகிட்டேருந்து இன்னொரு ஆளு மாதிரி இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் மாறல அதனால் வந்து இங்கே ஒரே ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது இதோடைய எண்ணெயெல்லாம் வந்து என்ன வகைக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து விவசாய நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோடய ரேட்டு அன்னைய சந்தை மதிப்பு கவர்மெண்ட்டோடைய மதிப்பு ஐயாயிரத்தி நூற்றி இருபது இது யார் பேர்லேருந்து போ யார் எழுதி கொடுத்த ஒரு எழுதி கொடுத்த ஒரு பேர் இங்கே இருக்கும் எழுதி வாங்கிய ஒரு பேர் இங்கே இருக்கும் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து வில்லங்கம் பிரச்சனையே இல்லை ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள் கை மாறி இருக்குது அதில் அதுக்கப்புறம் இது மாறவே இல்லை இன்னொரு இது உங்களுக்கு ஆட்டுறேன்னு பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா எழுதி கொடுத்தவர் வந்து சம்சாத் பேகம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் மொத்தம் மூணு பேர் கொடுத்துருக்காங்க சம்சாத் பேகம் அப்புறம் மூணு பேர் பார்த்துக்காங்க இது வாங்கினது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க மொத்தம் வந்து பூபாலன் மொத்தம் வந்து விஜயகாந்தன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து எப்போ பார்த்துருக்கோம் ஒன்று ஜூலைலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது வரை பார்த்தது இதை பார்த்திங்க அப்படின்னா பல பேர் கை அது மாறிட்டு இருக்குது இது பூபாலன் விஜயகாந்திட்டேருந்து குமார்குங்கு போயிருக்கு அப்புறம் பூபாலன் விஜயகாந்த் இதை பிரித்து பிரித்து விற்றுருக்காங்க தச்சாமூர்த்தி விற்றுருக்காங்க அப்புறம் அவரே வந்து ஆறுமுத்திரி கொடுத்துருக்காரு அந்த ஒரே இடத்த வந்து பல இதாக போட்டு பிரித்து விற்றுருக்காங்க அப்புறம் வந்து மூர்த்தி சத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இருக்கும் நீங்கள் இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப டயம் ஆகும் நான் இப்படி கீழே வந்துடுறேன் அடுத்து பாருங்கள் ராமு அது வந்து ராம் மலகேஷன் ராம் மலகேஷன் இருந்திருக்கு அடுத்து பக்த பக்தவாசலம் பாஸ்கர்டேன்னு மாதிரி இருக்குது அப்புறம் டேந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பேங்க்கு போச்சு இது வந்து ஆந்திரா இந்த நிலத்தை வந்து ஆந்திரா பேங்கில் அடகு வச்சு அவங்க பணம் வாங்கியிருக்காங்க யார் தட்சிணாமூர்த்தி முரளிதரன் அப்போது ஆந்திரா பேங்குன்றேருந்து த வந்து தட்சிணாமூர்த்தி தான் இருக்குது அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வந்து ஆந்திரா பேங்க்லேருந்து வாங்கிட்டார் அடுத்து அவங்க வந்து உமாவுக்கு எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக பார்ப்போம் இது யார் பேரில் என்ன இடத்துல இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் அவருங்கிற பேரில் தான் இருந்துருந்து இது இடம் மாறி இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டெடில் வந்து அடகு வச்சிட்டார் லாஸ்ட்டாக அந்த இடத்த பார்த்திங்கன்னா அது இருக்குது இப்போதைக்கு அடகுல தான் இருக்குது அதனால தான் ஒரு இடத்த நம்ம வாங்க போதும் சரி இந்த மாதிரி ஒரு வில்லங்கம் அது பார்த்து வாங்கணும் வில்லங்கை பார்த்து வாங்கினா தான் இதில் எதுவும் வில்லங்க இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்கக்கூடாது வில்லங்க இல்லைன்னு தெரிஞ்சால் தான் அதை வாங்கினேன் அதுக்காக தான் பெரும்பாலும் வந்து இந்த வில்லங்கம் பார்க்குறது இந்த நிலத்தையும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் இது பல கை மாதிரி லாஸ்ட்டாக இப்போ கூட வந்து அது அடகுல தான் இருக்குது இந்த மாதிரி அடகுல உள்ள இடத்த வந்து என் பேரெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் எழுதி கொடுக்க பார்ப்பாங்க நீங்கள் வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அடகு வாங்கின அந்த பேங்க் வந்து உங்கள் நிலத்தை வந்து அப்பிட்டு விட்ருவாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்கள் மண்டியில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தி நம்மளுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்